நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிச்சிருக்கோம், இப்பையும் பிரிக்கலாம். ரொம்ப பேர் கொங்கு நாடு கொங்கு நாடுன்னு கேட்கறது என் காதில் விழுது. பாண்டி நாடு பாண்டி நாடுன்னு சொல்றது காதில் விழுகுது. ரொம்ப பேசினீங்கன்னா அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவனுங்க தான் புத்திசாலின்னு நினச்சிக்கிறான். நீ தமிழை பாடா படுத்துற, தமிழில் நீ பார்த்தீங்கன்னா விபச்சாரம்ங்கிற வார்த்தைக்கு அழகாக கண்டுபிடிச்சிருக்கான் எங்கள் ஊருக்காரன் ஒரு வார்த்தை. ஆனால் ரொம்ப தீய சக்திகள் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கா, அதனால தான் அதுக்கு பிராய சித்தம் பரிகாரம் பண்ணுறக்கா நான் வந்துட்டுருக்கேன். திருமணம் கடந்த அடேங்கப்பா, இவனுக்கு தமிழை தீய வச்சு கொளுத்தணும். அவன் தமிழில் நம்ம தமிழ் வாழ்த்த வேண்டிய தமிழ். காரணம், தமிழை வளர்த்தது தமிழ் தாத்தா யாரு? ஈவேராவா? ஊவே சாமிநாதையர். அவர் தான் தமிழ் தாத்தா. நீயா? கன்னட மொழி வெறியன் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அவரே சொல்றார், தமிழனுக்கு தலைமை தாங்கும் திறமை இல்லை, அவனுக்கு தலைமை ஏற்க ஒரு கன்னடக்காரன் தான் வேணும். இது நான் ஏன் வார்த்தை இல்லை, இது ஈவேராவோட வார்த்தை. அவங்க சொன்னதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணினா ராஜா சர்ச்சை பேச்சுங்கிறான். நானா சர்ச்சையா பேசுறேன்? உங்க செயல் சர்ச்சையாக இருந்தால் அதை நான் சொல்லும் பொழுது அது சர்ச்சையாக மாறுகிறது, அவ்வளவுதான். ராஜா சர்ச்சை பேச்சே கிடையாது, ராஜா உண்மை பேச்சு. நடந்த சம்பவம் சர்ச்சையானது. 70-20 கல்யாணம் பண்ணிண்டாம். ஹைகோர்ட்டில் கேட்குறான், இளம் பெண்கள் ஏற்கனவே திருமணமானவரையும் வயதானவர்களையும் ஏன் விரும்பி திருமணம் செய்கிறார்கள்? இதை தடுக்க அரசு என்ன செய்கிறது? மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கேட்டுது. உடனே நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க, அவங்க இதுக்கு ஹெச் ராஜா கிட்ட போய் கருத்து கேட்கணும். நான் இப்போ அரியலூரில், அது என்ன கோவில், ஆஸ்திரேலியாவில் லிங்கம் நடராஜர் மோடிஜிக்கு கொடுத்து வந்தது, அங்கே இருந்தேன். கேட்டாங்க, ஒன்றும் இல்லை, குழந்தைகளுக்கு பாட புஸ்தகத்தில் ஈவேரா பாடமும் மணியம்ம பாடமும் சொல்லித்தர்றதுனால குழந்தைகள் அந்த மாதிரியாக போகிறது. ஆகவே தேசியத்தை மறுக்க மறுத்தளிக்க, அதற்கு எதிராக மக்களை ஊக்குவிக்க, அதே மாதிரியே இப்போ தெய்வீகத்தை. ஏன்னா இப்போல்லாம் எழுத காணும், ஒரு கால் அதையும் சேர்த்து வாயில் போட்டுக்கிறாருன்னு வீரமணி. இனிமேல் ஓசிச்சோரெல்லாம் யாரும் போட மாட்டான். காட் இஸ் நோ வேர்னு எழுதினான், கடவுள் இல்லை. காட் இஸ் நோ வேர்னு எழுதின உடனே நம்மால் ஒருத்தன் பார்த்தான், அந்த டபிள்யூவை அப்படி நாத்தினான். என்ன ஆகிப்போச்சு? காட் இஸ் நவ் ஹியர், ஆண்டவன் இங்கே இருக்காண்டா அப்படின்னு. இப்போ பாருங்க, அவர்கள் சொன்னது எடுபடவில்லை, நாத்திகவாதம் தோற்று போனார்கள். சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கங்களுடைய, நான் திராவிடம் என்கின்ற வார்த்தையை முழுமையாக ஏற்பவன், ஐஎம் அ திராவிடியன். எந்த அர்த்தத்தில்? இந்தியா 56 தேசங்களாகும், 2 பெரிய நிலப்பரப்புகளாக பஞ்ச திராவிடம் பஞ்ச கௌடம் என பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த பஞ்ச திராவிடத்தில் இவன் ஒன்று சேர்த்துக்கிறது இல்லை, மீதி நாலு தான் சொல்கிறான். கூர்ஜரம் பஞ்ச திராவிடத்தின் முதல் நகர், இது என்னது ஸ்டேட்டு? கூர்ஜரம், தட் இஸ் குஜராத். இந்தியாவின் பிரதமரே திராவிடன் தான். அதனால அதில் எந்த விதமான இதுவும் திராவிடங்கிற வார்த்தையில் இல்லை. இவங்களோட கட்சி பேரு அந்த நாமன் கிளாச்சர்ல சொல்றேன். அவர்கள் சித்தாந்த ரீதியாக முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். மக்கள் பக்தர்களாக மாறி பழனிக்கும் ஐயப்பன் கோவிலுக்கும் போய்கொண்டு இருக்கிறார்கள். அதனால இப்ப என்ன பண்றான், சம்ஸ்கிருத சாமி தனி,
தமிழ் சாமி தனி, அதெல்லாம் பெரிய தெய்வம், இது சின்ன தெய்வம் அப்படின்னு. என் குலதெய்வம் என்ன தெரியுமா? ஐயனார். நீ எதில் சேர்த்துக்க போகிற? பெரிய தெய்வத்திலையா சின்ன தெய்வத்திலையா? எங்கள் அத்தை வீட்டு குலதெய்வம் நொண்டி கருப்பம். உன் இஷ்டம், பெரிய தெய்வத்தில் சேர்த்துக்கிறியா சின்ன தெய்வத்தில் சேர்த்துக்கிறியா, உன் பிரியம். ஏன்னா இவன் பூரா முட்டா பசங்க. நான் சொன்னேனா? இல்லை. 1969 காரைக்குடியில் மகண்டம் திடலில் பொம்மையனார்லேருந்து நம்ம சகோதரர்கள் ஒரே குலதெய்வம். என்ன சொல்லிட்டு வந்தேன் இப்போ? ஆ, காரைக்குடியில் ஈவேரா கூட்டம், அவர் பேசும்போது சொல்கிறார், எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் அப்படின்னு. உடனே எழுத்தாப்பு இருக்கிற முட்டா பசங்க அத்தனை பேரும் கைதாட்டான். இவனுங்க படிக்கவும் மாட்டானுங்க, படித்தவனையும் முடியாது, அப்படி ஒரு பிரகிருதிகள். ஆகவே இப்போ என்ன கிளம்பியிருக்கான், இந்த ஒருத்தர் காலமாயிட்டார், அதனால் அவரை பேச வேண்டாம். சோழியை முடிக்க சொன்னார்ல, அவர் சோழி முடிஞ்சு போச்சு. ஆனால் சொல்கிறான், நான் இந்துவும் இல்லை இந்தியனும் இல்லை. யார்? அதுவும் எங்கூர் தான். நிறைய லுனாட்டிக் அசைலம் நிறைய பெருசாக ஆரம்பிக்க வேண்டியது காரைக்குடியில் தான் போல. நாங்கள்லாம் செய்வர்கள். ஓகே, அது ஒரு மிகப்பெரிய சமூக வீரர் தீய சக்தி தன் கையில் எடுத்துக்கிட்டு. ஆதிசங்கரர் மதத்தை நிறுவவில்லை. ஆதிசங்கரர் ஐடியாலஜி சொல்றார், தத்துவம். காரணம் என்ன? ஆதிசங்கரர் சொன்னது அத்வைத்தம், தத்துவம், மதம் இல்லை. அத்வைத்தம்னா என்ன அர்த்தம்? துவைத்தம்னா இரண்டானது. அத்வைத்தம்னா என்ன? இரண்டற்றது. ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்றாரு? ஜீவாத்மா பரமாத்மா என்பது வெவ்வேறானது அல்ல. ஜீவாத்மா பரமாத்மாவா ஆகி, அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், இட் இஸ் ரிக்வயர்ட் டுடே. மிகப்பெரிய சமூக புரட்சி செய்த ஒரு ஆன்மீகவாதி முதல்ல சொன்ன ஆதிசங்கரர். அவர் ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் கொஞ்சம் அங்க யாரும் பேச வேண்டாம், பிளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ. அதாவது ஊடக நண்பர்கள் தயவு பண்ணி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, ஏன்னா தாட் பிரேக் வந்துடும். அவர் அத்வைத பிலாசபியே பிறப்பு என்பது ஆண்டவனை அடைய எந்த விதமான குறுக்கீடும் இல்லை. இத ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் தெளிவாகவே எக்ஸ்பிளிசிட்லி டிஸ்கிரைப் பண்ணது ஆதிசங்கரர். ஆகவே ஹிந்து மதத்தில், இந்த சனாதன ஹிந்து தர்மத்தில், நான் ஏன்னா அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா ஒரு நல்ல கவர்னர் கிடைச்சிருக்கார், அவர் உபயோகப்படுத்தி வழிகாட்டுறார். இந்த சனாதன தர்மத்தில் கிருஷ்ண பகவான் சொல்கிறான், நான் இடையில் ஒரு பட்டிமன்றம் இங்கே ஒன்று நடந்தது சென்னையில், வேதங்களை ஊக்குவிக்கும் வேதங்கள் வேண்டாம் மறுத்தளிக்கிறோம், ஒற்றுமையை வலியுறுத்தும் குரலை ஏற்கிறோம்னு. திருக்குறளே இட் இஸ் அன் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி சாஸ்திராஸ். இந்து மதத்தில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. நான் இன்னும்
இடதுசாரிகளுக்கு சொல்றேன், உங்க கம்யூனிசத்தை முத முத பேசினதே யாரானா விதுரர். வள்ளுவர் மத வள்ளுவருக்கும் கிருஷ்ணனுக்கும் வந்துருவோம், அப்புறம் நம்ம கம்யூனிசத்துக்கு பார்த்துக்கலாம். எல்லாம் அவர் தாட், இந்த உலகத்துக்கே ஞானம் தந்த பூமி இந்த பாரத பூமி. இந்த பாரத பூமியை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எல்லாம் ஞானத்திற்கு, அறிவுக்கு, சித்தாந்தத்திற்கு, சிந்தனைக்கு விரோதமானவர்கள். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, சாதுர்வன்யம் மயாசிருஷ்டம். இவன் அதை மாத்திரம் எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த அறகுற பசங்க முழுசாவே எடுத்துக்க மாட்டான். வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுலையும் பின்பாதி எடுத்துக்க மாட்டான், இதுலையும் பின்பாதி எடுத்துக்க மாட்டான். இவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு, ஏன்னா அவன் பேசுறது முட்டா பசங்களுக்கு தானே. கண்ணன் என்ன சொல்றான், சாத்துர்வன்ய மயா சிருஷ்டம் குண கர்ம விபாக, இட் இஸ் அரேஞ்ச் ஆன் தி பேசிஸ் ஆஃப் குணா குவாலிபிகேஷன் கர்மா ஜாப். சரி, வள்ளுவர் என்ன சொல்றார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய் தொழில் வேற்றுமையான். என்ன வித்தியாசம் இருக்கு, நீ மாநாடு நடத்துற சனாதன ஹிந்து தர்மத்திற்கு விரோதமாக, சனாதன ஹிந்து தர்மத்தை அழிப்போம்னு ஒருத்த மாநாடு நடத்துவான், அதுல மானங்கட்ட பல பேர் போய் மேடையில் ஏறி பேசுவான். இப்ப என்னவோ 17ஆம் தேதி எரிக்க போறானா, கபர்தார், எரிக்க அனுமதிக்கப்படாதுங்கிறேனா, அனுமதிக்க கூடாது. அனுமதிச்சா நான் நம்ம தாய் தந்தையருக்கு பிறந்ததுக்கு நியாயம் பண்ணலேன்னு அர்த்தம், நியாயம் பண்ணலேன்னு அர்த்தம். இது ஞானம் பிறந்த பூமி பாரத பூமி. திருக்குறளே என்ன, பேசிக் ஹிந்து வாழ்க்கையின் நம்பிக்கை தான் திருக்குறளே. இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் தட். இன்னைக்கு எந்த மாதிரியான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், தமிழை வெறும் பேசும் மொழியாக மாற்றுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி. இன்னைக்கு தமிழ் எழுத்து மொழியா மறைஞ்சின்றிருக்கு, படிக்கும் மொழியா மறைஞ்சுகின்றிருக்கு. நீங்க சோஷியல் மீடியாவில் சுகமா அப்படின்னா தமிழில் சுகமானு போட அவனுக்கு வரல. என்ன சுகமானா, OEENNA SUGMA SUGAMA அப்படின்னு எழுதுறான். இதை தானடா ஈவேரா சொன்னார், உன்னை அதை தானடா பண்ணியிருக்கீங்க, தமிழை அழிக்க சொன்னார் ஈவேரா. காட்டுமிராண்டி மொழி, தமிழை படிக்காதே, தமிழை படித்தால் நீ பிச்சைக்காரனா இருக்கணும். நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹிந்தியை எதிர்த்தேன், ஆனால் அது இந்த தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக. பொண்டாட்டியோட ஆங்கிலத்தில் பேசு, வேலைக்காரியோட ஆங்கிலத்தில் பேசு. எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பிஎஸ் ஸ்கூல்ல மயிலாப்பூரில் சுதேசி பற்றி பேசும்பொழுது ஒரு பேசியது ஞாபகம். அவர் புரூக் பாண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவர், பிரிட்டிஷ் கம்பெனி. அவரோட பாஸ் கேட்டாராம், பிரிட்டிஷ்காரன், ஹவ் யூ பீப்புள் ஸ்பீக் குட் இங்கிலீஷ் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு காரணம், நாங்கள் எங்கள் பாஸ் கிட்டையும் எங்கள் நாய்கிட்டையும் இங்கிலீஷில் தான் பேசுவோம், அதனால் யாராவது நாய பாபா பாபான் கூப்பிடுறோமோ, கமான் கமான், பிஸ்கட்டை தூக்கி போட்டா அதை பிடிக்க சொல்லி பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ நாய்கிட்ட சொல்றோமா, கச்சு குதி சொல்ல மாட்டோம், ஜம்ப். அதனால அவர் சொன்னாராம், பிகாஸ் வி ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ் வித் அவர் பாஸ் அண்ட் டாக் அப்படின்னு. அந்த மாதிரி டாக் மொழியில கொண்டாந்து தமிழனை விட்டு விட்ட மா பாவிகள் 50 ஆண்டுகள். யோசிச்சு பார்க்கணும், தமிழை எவ்வளவு கேவலமாக அழித்திருக்கிறார்கள். தேசியவாதி தான் தமிழ் வளர்த்தான், தேசியத்தோடு சேர்த்து வளர்த்தான்.